ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீட்டில் போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தாலே போதும், மாதம் மாதம் 5,500 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், இதை கொடுக்கறது யார், இதற்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். மத்திய அரசு அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் திட்டங்கள் மூலமாக மக்களுக்கு அதிக வட்டினே வழங்கிட்டு வர்றாங்க. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் திட்டம் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரெக்டாக இன்வால்வ் ஆகியிருக்கிறனால பயப்படாமல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து ரொம்ப சேஃப், ப்ளஸ் வந்து வட்டி வீதமும் மற்ற பேங்க்கை விட அதிகமாக கொடுக்கறனால அதிகம் பேர் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் திட்டங்களில் ஜாயின் பண்ணுறாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் பொது மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான திட்டங்களை வந்து வெளியிட்டு வர்றாங்க. அந்த வகையில் POMIS அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் அப்படிங்கிற ஸ்கீமில் தான் இந்த 5,500 ரூபாயானது கிடைக்குது, வழங்கிட்டு வர்றாங்க. இதில் ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று சிங்கிள் அக்கௌண்ட் ஹோல்டர், ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர் அப்படின்ட்டு இருக்குது. சிங்கிள் அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்ததுன்னா கணவன் அல்லது மனைவி தனியாக இன்வெஸ்ட் பண்ணுறது, ஜாயிண்ட் அக்கௌண்ட்னால் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. இப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து டபுளாக கிடைக்கும். அதாவது ஒருவர் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணும்போது மாதம் 5,500 ரூபாய் கிடைக்கும், ரெண்டு பேருக்கு சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு 11,000 வரைக்கும் கிடைக்கும். இதில் வர இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் ஒருக்கா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அதை பொறுத்து இது வேரியாகும். இந்த திட்டத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நீங்கள் 5 இயர்ஸ் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 5 இயர்ஸ்க்கு அப்புறமா மாதம் மாதம் உங்களுக்கு மந்த்லி ஒரு இன்கம் கிடைக்கும். இதில் சிங்கிள் அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் 9,00,000 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தால் 15,00,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுவதை பொறுத்து உங்களுக்கு மாதம் மாதம் வந்து இந்த அமௌண்ட்டானது உங்களுக்கு கிரெடிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் தேவைப்பட்டால் 5 வருடங்கள் கழித்து மீண்டும் இந்த கார்பஸ் அமௌண்ட்டை நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமாக மந்த்லி இன்கம்மை பெற முடியும். இதில் யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் யாராக இருந்தாலும் அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 18 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க ஜாயின் பண்ண முடியும். இதில் உங்களுக்கு 8TC படி உங்களுக்கு டேக்ஸ் டிடக்ஷனும் இருக்குது.